ஆண்டு புதிய தமிழர் பற்றியும் துவக்க விழாவில் அடியெடுத்து வைத்திருக்கும் இன்றைய நாளில் புதிய தமிழர் பற்றியும் 21 ஆண்டு கால வரலாற்று பாதையை திரும்பி பார்ப்பதில் நான் புதிய தமிழர் பற்றியும் தொண்டர் என்ற முறையில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய தமிழர் பற்றி சாதாரண தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் சாதாரண கட்சி அல்ல, இது ஒரு போராட்ட கட்சி, போராட்டத்திற்கென்று உருவாக்கப்பட்ட கட்சி. அரசியல் அதிகாரம், அரசியல் அதிகாரம் என்னென்றே தெரியாத ஒரு வேளாண்மை சமூகத்திற்கு வேளாண்மை சமூகம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம் தான் புதிய தமிழகம். இன்றைய காலகட்டத்தில் எண்ணிலடங்கா கட்சிகள் வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனால் தென் தமிழகத்திலும் மனித உரிமைகளுக்கு எங்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கு ஒரு முதல் குரலாக ஒரு குரல் ஒழிக்கிறது என்றால் அது புதிய தமிழகத்தின் குரலாக மட்டுமே இருக்க முடியும் என்ற வேறு எந்த கட்சியின் குரலாகவும் இருக்க முடியாது. 1990களுக்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் 1990களுக்கு பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் வருகைக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம் தமிழக வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட வேளாண்மை சமூகத்தின் வாழ்க்கையை ஒரு மாற்ற முடியாத புரட்சி என்றால் அது மறுக்க முடியாத உண்மை. கிமு கேள்விப்பட்டிருப்போம், கிமு என்றால் கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்றுவோம், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி அல்ல. கிருஷ்ணசாமிக்கு முன் கிருஷ்ணசாமிக்கு பின் என்று ஒரு அரசியல் வரலாறு பேசப்பட்டுள்ளது என்றால் அது மறுப்பதற்கு இல்லை. அரசியலில் இப்படிதான் நடத்த வேண்டும். ஒரு கருத்தை சொன்னதற்கு என்ன கருத்தை சொன்னால் எந்த எதிர்வினைகள் வரும் என்று அரசியல் தலைவர்கள் பயந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த கருத்தாக இருந்தாலும் அதை உலக சொல்வேன், அதில் எத்தனை எதிர்வினைகள் இருந்தாலும் எதிர்கொள்ளவும் தயங்க மாட்டேன் என்று சொல்கின்ற ஒரு உண்மை தலைவனின், ஒரு போராட்ட தலைவனின் தொண்டர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர், நான் சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருக்கேன். கடந்த இன்று நம் புதிய தமிழர் கட்சி 21 ஆண்டு துவக்க விழா, நம் பல்வேறு போராட்டங்கள் 20 ஆண்டுகளாக சந்தித்து வரோம். தேவேந்திரவர் மக்களுக்கு புதிய தமிழர் கட்சி தான் இதுவரைக்கும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கு. பல்வேறு அமைப்புகள் இன்று இருந்தாலும் தேவேந்திரவர் சமூகத்துக்கு வந்து புதிய தமிழகம் என்ற ஒரு கட்சியால் மட்டும்தான் அவருடைய கொள்கையிலேயே மீட்டு தர வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கின்றோம். மறுபடியும் தேவேந்திரவர் மக்கள் போராட்டங்களை பெற்றுத்தர வரை எங்களுடைய போராட்டம் புதிய தமிழகம் டாக்டர் ஐயா அவர்களின் சார்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஒருபொழுதும் வந்து ஓய மாட்டோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ரமேஷ். நான் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து 21ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டதையும் நான் பெருமைப்படுகிறேன். நான் சுமார் வந்து 1996ஆம் ஆண்டு கொடியம்பளம் கலவரத்தின் போது டாக்டர் ஐயா அவர்கள் வந்து காமந்தோறும் பிரச்சாரம் பண்ணுகிற போது அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு கொடியம்பளம் சம்பவத்தை தெருக்கு வீதி வீதியாக சீடிகள் போட்டு வந்து கொடுத்ததிலிருந்து இந்த சமூகத்தினுடைய சில அவலங்கள் போக்கப்படாதான்னு சொல்கிற இயக்கத்தில் இருந்த ஒரு இளைஞராக இருந்தபோது இந்த புதிய தமிழகத்தினுடைய டாக்டர் ஐயா வந்து ஒற்றை கொடி மட்டுமே பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சின்ன தூண்டுதல் வந்து என்னுள் பாய்ந்ததன் காரணமாக இன்று வரை அவர்களோட பயணிக்க முடிகிறது, பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இனியும் புதிய தமிழகம் சார்பாக புதிய தமிழகம் படைக்காமல் விடமாட்டோம். இந்த தமிழர் தேவேந்திரகுல வேளாளர்களாகிய தமிழர்கள் புதிய தமிழகம் புதிய தமிழகத்தில் ஒரு நாள் வாழ்ந்துதான் ஆவார்கள் தமிழர்களாக. அதற்கு புதிய தமிழகம் டாக்டர் ஐயா மட்டுமே இதை பெற்றுத்தர முடியும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன். அதனால் அவருடன் நான் மீண்டும் இன்னும் பல ஆண்டுகள் பயணிக்க வேண்டும் என்பதில் பயணித்துக் கொண்டிருப்பேன் என்பதில் நான் சபதம் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் வெளிச்சாமி, சென்னை மாவட்ட செயலாளர். இது புதிய தமிழக கட்சி தமிழரா திராவிடரான இந்த கருத்தரங்கள் நான் முதல் முதல்ல சென்னையில் அடிக்கல் இது கால் வைத்தேன். அதுல இருந்து டாக்டர் ஐயாவோட கொள்கை கோட்பாடு பிடிச்சதுல இருந்து கட்சி பணியா ஒரு எங்கெங்க போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளேன். அவரோட போராட்டங்களுக்கு
21 ஆண்டு புதிய தமிழகம் தொடர்பாக நான் பங்கேற்று நிற்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. புதிய தமிழக கட்சி வந்து 1997 டிசம்பர் 15 வந்து தலைவர் அவர்கள் வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தேவேந்திர கோள வேளாளர் கூட்டமைப்புங்கிறது தான் நம்ம உருவானது. தலைவர் வந்து தன்னந்தனியா இந்த மக்கள் ஓட்டு மட்டுமே போட்டுட்டு இருந்த மக்களை அரசியலுடைய அதிகார மையத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்காகத்தான் தேவேந்திர கோள வேளாளர் கூட்டமைப்பு உருவாக்கி இந்த மக்களுக்காக பாடுபட்டாங்க. தனியா நின்று 96 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டப்பாளத்துல வென்றாங்க. மக்களுக்காக மட்டும் தலைவர் வந்து போராடல, இந்த ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக போராடினாங்க. அதிகமா சொல்லப்போனா இந்த தமிழகத்துக்கு அதிகமா போராடின ஒரே தமிழக தலைவர் சொல்றதா அந்த சமரசமற்ற சமூக நீதி காவலர் நம்ம டாக்டர் ஐயா மட்டும்தான். எப்படின்னா இலங்கையில வந்து அவ்வளவு பேர் செத்தா நம்ம தமிழக தலைவர்னு சொல்லிட்டு போலியான கருணாநிதி வந்து உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே செய்யல. முதல்வர் ஆண்டு மாறா வந்து தன்னுடைய ரெசிடென்சியல் எல்லாம் வாங்கி தலைக்கீழே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு. ஆனா தலைவர் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இந்த இலங்கை தமிழர்களுக்காக தொடர்ந்து போராட்டங்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பேரறிவாளன் சாந்தன் முருகன் அப்படிங்கிற மூவரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தூக்கு தண்டனைக்கு வந்து தூக்கு வந்து போறக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. யாருமே காப்பாத்தல. திமுக காரன் வந்து அப்ப 27 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்கான். 23 பேர், அந்த 23 பேர் ஒண்ணுமே செய்யல. டெய்லி காலையில சட்டமன்றத்துக்கு வருவாங்க, இந்த மாதிரி வந்தோம், குரலை கேட்டோம், சென்றோம்னு சொல்லுவாங்க. இவங்க மூணு பேரும் அந்த ஒரு வாரம் ஆளும் எடுத்து தூக்கு போட போக யாருமே போராடல. ஆனா தலைவர் மட்டும்தான் வந்து போராடினாங்க. அப்பதான் வந்து ஏழைய கூட்டணியில வந்து நம்ம ஜெயிச்சு உட்கார்ந்து இருக்கோம். முதல்ல சட்டசபைக்கு உள்ள போறோம், கூட்டணிக்குள்ள உள்ள போய் 6-3 மாசம் கூட ஆகல ஜெயிச்சு உள்ள போனவங்க. தலைவர் வந்து அந்த கூட்டணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி காப்பாத்தணுமே அப்படின்னு இருந்தாங்க. முதல் முதல்ல வெளிநடப்பு செய்யறாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து கருணாநிதியோ இல்ல ஸ்டாலினோ கனிமொழியோ போய் மாலை போட்டு நாங்க குரல் கொடுத்தோம் சொல்லலாம். ஆனா அன்னைக்கு தூக்குக்கலர் கூட்டணியில இருந்து காப்பாத்துறது வந்து டாக்டர் ஐயா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இது தமிழகத்துல இது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். வேற வேறைய அம்மா வந்து யாரு வந்து கூட்டு வந்தாங்க அப்படின்னா தலைவர்தான் வந்து நின்றாங்க. வேற யாரு எல்லாரும் நீங்க கைவிட்டாங்க, நீங்க தான் இது பண்ணணும்னு சொல்லுவேன். அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் சட்டசபையில வச்சு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லாரும் சட்டசபையில தீர்மானம் தலைவர் தீர்மானம் கொண்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து தீர்மானத்தை போட வச்சவர்களே தலைவர் தான். அந்த வந்து வரலாற்றுல வந்து யாரையும் மாத்த முடியாது. அதனால வரலாறு வந்து தலைவர் தான் வரலாறு. தமிழகத்துடைய வரலாறு சொன்னா அது தலைவர் தான், யாரும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கிற வரலாறு சொன்னா அது தலைவர் தான். அது மட்டும் இல்ல, அப்ப இப்ப என்னுடைய 21 ஆண்டுகள் தலைவருடைய கூட இருந்த பயணத்தை பொழுது அது தான் வந்து எந்த ஒரு போராட்டத்தை எடுத்தாலும் சரி அந்த அந்த கொள்கையில இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அதாவது 96ல இருந்து 2001 வரைக்கும் இந்த கருணாநிதி ஆட்சியில ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கும். அங்க போகக்கூடாது, உடனே மண்பாட்டி பார்த்தாலும் உத்தரவு, இங்க போகக்கூடாது, பேரவை நடத்த கிடையாது. புதிய கட்சியுடைய முதல் மாநில மாநாடு ராமநாதர் மாநாட்டில் நடக்குது மாவட்டத்துல, அதுக்கு வந்து உடனே தடை. இப்படியே தொடர்ந்து பல விதமான இடைவெளிகள், எண்ணற்ற இடைவெளிகள். ஏன்னா 1998 நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் புதிய தமிழகமா போட்டியிடும் பொழுது அந்த தென்மாவட்டம் தொகுதியில் போனா திமுக விழுந்தது. அது காரணம் புதிய தமிழகம் வந்து பிரித்த வாக்குகள் தான் இவங்க திமுக வந்து வீழ்ந்தது காரணமே. அந்த ஒரு வஞ்சகத்தை வச்சுட்டு கருணாநிதி எப்படி இந்த கட்சி ஒழிக்கணுமே, இது ஒழிக்கல அப்படின்னா நம்ம வந்து மீள முடியாது அப்படின்னு இருக்காங்க. பல்வேறு இளைஞர்கள் ஒவ்வொரு கட்சி பொறுப்பாளர்களுக்கும் வந்து ஏகப்பட்ட வழக்குகள், எண்ணற்ற தொல்லைகள் காவல்துறை மூலியமாகவும் நம் நேரடியா கொடுத்தனால. அப்படி இருந்தும் இந்த மக்களை வந்து தலைவர் வந்து எதுக்குமே அசராம தான் கொண்ட கொள்கையில இருந்து ஒரு அடி கூட பின்வாங்கல. எதுக்குமே எந்த ஒரு தீர்வையும் வந்து பின்வாங்கதே கிடையாது. சமரசமற்ற ஒரு தலைவர் தான் கொண்ட கொள்கையில வந்து முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சா அதை பின்னோக்கி வைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் நம்ம தலைவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஒரு முறை வந்து நான் பரமக்குடி விமான சேர பொறுப்பு செய்கிற தலைவர் வந்து போறாங்க. போறவன்ன ஒரு பாதையில வந்து உள்ள என்ட்ரு ஆயிட்டு திரும்ப வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவருக்கு என்னன்னே தெரியல, அவர் என்னன்னே தெரியாம போய் தலைவரை வந்து நீங்க இந்த வழியா போகக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறாரு. அப்ப நீங்க போங்க, இது இப்பதான் இப்ப யாருமே நான் போறேன் சொல்லிட்டு ரீசெண்டா சொல்றாங்க. கேட்க உடனே அவர் வந்து மறைச்சு வச்சுட்டு இதெல்லாம் வந்து 100 போலீஸ் வச்சுட்டு அவர் நெஞ்ச நிமித்தி நிக்கிறாரு, நீங்க போட மாட்டேன் அப்படின்னு. ஆனா தலைவர் ஒரு மாறுவீரங்கிறத நான் அன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். தன்னை அப்ப வந்து தலைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. இருந்தாலும்
எப்பவுமே எதற்குமே அஞ்சாவது சிங்கம் தான் இருந்ததுனா அந்த அஞ்சாவது சிங்கம் வந்து தலைவர் மட்டும்தான். தெரிஞ்ச முடிச்சு தன்னுடைய அதே ஸ்ரீலான மாநில அதே இந்த பேரு பாயிண்ட்ல கையை விட்டு அப்படி நெஞ்ச நிமித்தி தட்டு தட்டாரு எஸ்விங்களா போலீசிங்களா எல்லாத்தையும் எல்லாம் தள்ளி விட்டு நடையா நடந்தாரு. 1.5 கிலோமீட்டர் நடந்தாரு. திரும்ப வேற எடுத்து ஓடியாரான் எல்லாம் போய் வந்து மன்னிப்பு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆகிப்போச்சு தெரியாம யாரும் இல்லைன்னு தெரியலன்னு அந்த மாதிரி ஒரு எதுக்குமே அசலாத ஒரு தலைவர். அது மட்டும் இல்ல, ஒரு தலைவரை வந்து நான் எஸ்கார்டா இருக்கும்போது கூட சாத்தூர் பக்கத்துல ஒரு ஊரு நாங்க போயிட்டு மீட்டிங் ஒத்தையாளு நினைக்கிறேன் ஒத்தையாளு வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது மீட்டிங் போகும்போதே வந்து வாழைப்பட்டையை போட்டு அதை கரண்டை கட் பண்ணிடுறாங்க. திரும்ப போகும்போது போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த இடத்த வந்து தலைவர் தான் கிராஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த வழியா தான் போவேன் என்ன பண்ண முடியும் பண்ணி பாரு சொல்லிட்டு அந்த அந்த அவருடைய கம்பீரம்னா அது தலைவர் போட்டுதான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அது அப்புறம் அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு முறை பாத்தீங்கன்னா கருணாநிதி வந்து புதிய சொன்ன முதல் மாநில மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 1000 வாகனங்களை வந்து மக்கள் வந்து குமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டை தடுக்கிறது அப்படிங்கிறது கருணாநிதி வந்து காவல்துறை அனுமதியே கொடுக்கல. அப்ப தலைவர் வந்து அவருக்குரிய ஒரே பணியில ஒரே வார்த்தை சொன்னாரு, புதிய தமிழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடைபெறுவது இருந்தால் திமுக நெல்லை மாநாடு கேள்விக்குறியாக இருக்கும் ஒரே ஒரு கேள்வி வரவே கூப்பிட்டு சரி இந்த அனுமதி கொடுத்தாரு சொல்லி போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இதுதான் அதுதான் தலைவர் வந்து 1000 பேர் வந்து பேக்லாக் வேகன்சி இருந்தது. தலைவர் வந்து தான் அது வந்து சென்னையில வந்து நாங்கள் டிஎம்எஸ் முன்னாடி வந்து முற்றுகை போராட்டம் நடத்தி பல விதமான போராட்டங்கள் தொடர்ந்து போராடி அந்த 1000 பேருக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது வந்து தலைவர் தான் பேக்லாக் வேகன்சி நிரப்பி வச்சது. அதனால அந்த அரசு கல்லூரி போராட்டம் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா தலைவர் தான். அது அப்புறம் அது போக ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த இடஒதுக்கீடுமே கொடுக்கல. அந்த இடஒதுக்கீடு வந்து கேள்வியை வந்து தமிழ் இது சட்டசபையில வெள்ளையத்தியா கொடு நீ எங்கெல்லாம் ஏமாத்துல வெள்ளையத்தியா கொடுன்னு சொல்லி கேட்டு அதுல இவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கருணாநிதியை மேல வச்சவே தலைவர் தான், வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அஞ்சாவது சிங்கம். அப்ப அது மட்டும் பாத்தீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக வந்து கடுமையான போராட்டங்கள் அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க 30 ரூபா சம்பளத்தை வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து 4 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் புதிய தமிழகம் தான். இது போல எண்ணற்ற சில நிறைய புதிய தமிழக கட்சியுடைய தொடர்ந்து பல விதமான கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி தலைவர் போராடிக்கிறாங்க. இது இந்த நம்மளுடைய புதிய தமிழகத்தை ஒழுக்கிறதுக்காகவே கருணாநிதி வந்து தலைவர் மீது 2 பொய்யான கொலை வழக்குகள் போட்டாலும் அதையே முயற்சி அந்த அடக்குமுறையெல்லாம் அடிச்சு முழுக்கி வந்து வெளியேறி வந்து இது பண்ணி வந்தாங்க. எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சு தலைவர்னு சொல்லிட்டு நாம நின்றாலும் அத்தனை பேரும் ஒரு சில ஆண்டுகளிலே காணாம கலந்து போயிருச்சு. ஆனா புதிய தமிழகம் மட்டும்தான் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கிழக்கும் அதே சிறத்தன்மையோட நிக்கிது அப்படின்னா அது புதிய தமிழகம் மட்டும்தான். எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சான் கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லாமே ஓடி போயிட்டான் தாக்குப்பிடிக்க முடியல. ஆனா தலைவர் வந்து இந்த மக்களுக்காக உண்மையாக இந்த மக்களை உண்மையாக நேசித்தார், இந்த மக்களுக்காக உண்மையாக போராடினார். அதனால இந்த மக்களும் தலைவர் இன்னைக்கு உண்மையாக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கஷ்டம் அதே எப்ப அந்த வேகம் இருக்குதோ அதே வேகத்துலதான் இன்னைக்கு புதிய தமிழகம் வந்து இந்த தமிழகத்துல வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய லட்சியமே வந்து தலைவர் முதல்ல சொல்லுவாங்க 2001 சென்னையில சிறப்பு கட்சி வரணக்கூடிய வந்து நாம சென்னை கோட்டையில ஏற்றுவோம்னு அந்த அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் தலைவர் விட மாட்டாங்க. அதற்கு வந்து நாம எல்லாரும் ஒற்றுமையா நின்று நீங்க இனிமே வந்து வாக்குகள் மட்டுமே போட்டுட்டு இருந்த நம்மளை வந்து அதிகாரத்தின் மையத்தை நோக்கி வந்து அழைத்து கொண்டதே வந்து புதிய தான். அந்த அதிகாரத்தின் மையத்தை வந்து அடையாம சில சக்திகள் தடுத்தாலும் அத்தனையும் தூள் தூளாக்கி உங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த அதிகாரத்தின் மையத்தை உட்கார வைக்கிறதா தன்னுடைய வேலை. இதே தேவேந்திரோட வேளாளர் கூட்டமைப்பு எப்படி வந்து வீரியமா செயல்பட்டதோ இன்னைக்கு அந்த தேவேந்திரோட வேளாளர்கள் பெயரை மீட்டெடுத்த தலைவர் வந்து பல்வேறு முறை கூட செயல்பட்டு இருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயம் பேசுறோம்.